தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஷினில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ என்னடா பண்ணுறது, மிஷின் வந்து சிக் ஆகிடும் அந்த மாதிரிலாம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக் ஆகிடுச்சு இல்லையா, அவங்க ரொம்ப வந்து கிளாத்தே வந்து வெளியில் வராத அளவு உங்களுக்கு டைட்டாக இருக்கும், த்ரெட் வந்து டைட்டாக இருக்குது உங்களுக்கு வெளியிலே வரலை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை அப் பண்ணிவிடுங்க. அப் இதை வெளியில் எடுத்துட்டு இது இங்கே இருக்கு இல்லையா கீழே, இந்த ரெண்டு ப்ளஸ் பிளாக் கலர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிட்ட காமிங்க உங்களுக்கு, ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட் இந்த பாபின் அதை வந்து இது பாருங்க, தெரியுது உங்களுக்கு பாபின் நடுவில் த்ரெட் வைப்பாங்க, அதுமாதிரிலாம் வரக்கூடாது. ஸோ அதை அழுத்து வெளியில் எடுத்து கொஞ்சம் கட்டானா பரவாயில்ல, ஓகேங்களா, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், த்ரெட்டு கட்டானா பரவாயில்ல, அப்படியே இழுத்துருங்க, இழுத்தீங்களே கட்டாயி த்ரெட் தனியாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணுங்கள், சரிங்களா. இங்கே தான் சிக்கே ஆகிருக்கும், ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளேருந்து இதை அப்படியே வெளியில் இழுத்திங்கனாலே வந்துடும் உங்களுக்கு, இந்த மாதிரி சிக் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இப்போது இதை அப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும், சரிங்களா. அவ்வளோதான், மற்றமே கிளியராக வந்துருச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா. இதுக்குள்ளே ஒன்று ரெண்டு த்ரெட்டு மாட்டியிருக்கும், ஓகேங்களா, கொஞ்சம் கிட்ட காமிங்க. இந்த இடத்துல இங்கே வந்து த்ரெட் இங்கே வந்து ஆயில் போடணும், நீங்கள் இங்கே தான் ஆயில் போடணுமே, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே தான் ஆயில் போடணும். இது எப்படி லாக் பண்ணணுன்ற டீட்டெயிலும் சொல்கிறோம் பாருங்கள். இங்கே வந்து ரொட்டேட் பண்ணணும், ஓகேங்களா, இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு, ஓகேங்களா, இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் சைடு வந்துடும், சி போல் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு வந்துடணும், சரிங்களா. லெஃப்ட் சைடு வந்துட்ட பிறகு இங்கே இருக்கு இல்லையா இந்த ஆஃப் ஹெட்டு, ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் ஹெட்டு எடுத்து ஃபுல்லாக லாக் பண்ணணும். நம்ம மிஷினை கூட படுக்கொரு வச்சுக்கோங்க, லைட்டாக கிட்ட காமிங்க, மிஷின் லைட்டாக சாய்ச்சிக்கோங்க. நீங்கள் படுக்கொரு வச்சுட்டு ஃபஸ்ட் இந்த ஆஃப் ஹெட்டு எடுத்து இங்கே கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஒரு பகுதி, அது வந்து கீழுக்காக வர மாதிரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க, கீழுக்கு அது ஒரு ஷார்ப்பாக வந்து கீழுக்காக வர மாதிரி இப்படி இப்படி வைக்கணும். ஸோ நீங்கள் அப்படி வச்சு சென்டரில் வச்சுட்டிங்கனாலே லாக் ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, ஸோ நான் உங்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாகவே பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும், நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஹெட் எடுங்க. இந்த ஃபுல் ஹெட்டில் வந்து பின்பக்கமாக கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது, தெரியுதுங்களா, கீழே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டில் இருக்கும், அந்த பாயிண்ட்டில் லாக் ஆகும். ஸோ லாக் பண்ணிவிடுங்க, லாக் பண்ணிவிட்டு ஸோ இதை லாக் பண்ணுங்கள், இந்த பக்கமும் லாக் பண்ணுங்கள். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த டீலர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்றத எதிர்பார்த்து அவங்க இந்த வீடியோ போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் நிறைய இதில் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போகிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வராது, இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்தால் கூட நீங்களே ரிமூவ் பண்ணி நீங்களே போடலாம். இதுக்காக 500 சார்ஜபிள் பண்ணி இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி வைப்பாங்க, இதை தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினான ப்ராப்ளம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து சேம் இது தான், இந்த ப்ராசஸ் தான். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுமே கீழே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷெட்டிலுக்கு தனியாக வெளில வந்துடும், அதே மாதிரி ஆஃப் ஷெட்டில் உட்கார வச்சு ஃபுல் ஷெட்டில் உட்கார வச்சுட்டு க்ளீன் பண்ணி ஜஸ்ட் ஆயிலெலாம் போட்டு நீங்கள் அடி ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தரவா 5 மாதத்துக்கு ஒருத்தரவா க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே உங்கள் மிஷின் ப்ராப்ளம் வராது, சரிங்களா. அதே போல் லாக் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து த்ரெட் எடுத்து வெளியில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு ஸ்டிச் ஆகும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை மட்டும்தான் நான் ஒரு ஒரு வீடியோவை என்னால் போட முடியும். ஏன்னா நான் நிறைய தடங்கள் மூலமாக இந்த வீடியோ போடுறேன், இதெல்லாம் வந்து நிறைய தடங்கள் வருது இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ நிறைய திட்டம் விழுது இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தடங்கள் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் மிஷின் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதே போல் கீழே இருக்கிற நம்பருக்கு அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவர் நம்பர் கால் பண்ணி, அவர் டேரக்ட் தமிழ்நாட்டோட டீலருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவருடைய நம்பருக்கு. ஸோ ஒன் செகண்ட் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னு நினச்சி எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதே போல் வீடியோ வந்து நிறைய பேர் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, பை பாய்.